வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நூறு நாள் சேலஞ்சில் இருபத்தி ஐந்தாவது நாள் டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்ஸ் இதுதான் ஓரளவு நம்ம சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டோம் எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது ஓரெழுத்து ஒரு மொழி இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கலாம் ந அப்படின்னா இதனுடைய பொருள் சிறப்பு மிகுதி இன்பம் ந அப்படின்னா நாக்கு திறப்பு சொல் நான்கு நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை நீண்ட நீளம் நூ அப்படின்னா தியானம் நேசம் நிந்தை புகழ் நூ அப்படின்னா எல் யானை ஆபரணம் நூபுரம் ஸோ இதெல்லாம் இதனுடைய அர்த்தங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நே அப்படின்னா கனிதல் வளர்தல் கெடுதல் பிளத்தல் நே அப்படின்னா அன்பு அருள் நேயம் வருத்தம் மென்மை நோ அப்படின்னா நோய் இன்மை சிதைவு துக்கம் நை அப்படின்னா சுருங்கு வருந்து நைதல் நே அப்படின்னா மரக்கலம் நாவாய் படகு தெப்பம் ஸோ இதில் வந்து பார்த்துக்கோங்க நம்மளுக்கு குரூப் டூவில் கூட நா அப்படின்னா நாக்கு அதை வந்து கேட்டிருந்தாங்கல்ல அடுத்து பாருங்கள் சித்தர் பாடல்கள் சில நிறைய சித்தர்களை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து திருமூலர் இவர் எழுதின நூல் வந்து திருமந்திரம் இது வந்து சைவ திருமுறையில் பத்தாம் திருமுறை திருமூலர் வந்து ஒரு சித்தர் அதுக்கப்புறம் சிவ வாக்கியர் அவர் வந்து மிகுந்த சீர்திருத்தவாதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சித்தர் இவர் வந்து யோக சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் இவர் எழுதின பாடல்கள் வந்து ஐநூற்றி இருபது பாடல்கள் ஸோ இந்த ரெண்டு பேர் இன்னும் அழைக்கப்பறம் எடுத்து பார்க்கலாம் பட்டினத்தார் இவரும் ஒரு சித்தர் தான் இவருடைய இயற்பெயர் வந்து சுவேதாரண்யம் அதுக்கப்புறம் இவருடைய இன்னொரு பெயர் வந்து காடார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு நிலையாமையை உணர்ந்த யோகி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா பட்டினத்தார் அடுத்து வந்து பத்திரகிரியார் இவருடைய பாடல்கள் எல்லாத்தையும் எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா பத்திரகிரியார் புலம்பல்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இவருடைய பாடல்களில் வந்து பெண்களினுடைய சிறப்பை வந்து உணர்த்துகிற வகையில் இருந்திருக்குது அதை வந்து ஒரு பாடல் வரிகள் மூலமாக அவங்க வந்து அறியலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தர் இவருக்கு பெயர் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா இவர் வந்து நம்ம எல்லோருடைய வயிற்று பகுதியிலையும் பாம்பு வடிவத்தில் ஒரு குண்டலினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பு இருக்குது அதை வந்து மேலே வந்து நம்ம எலும்ப செய்யலாம் அந்த மாதிரி எலும்பை செய்யும் பொழுது நம்மளுக்கு ஒரு உணர்ந்த நிலையை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த யோகா வந்து யோகா மாதிரி பண்ணியிருக்கிறாரு அதை பொழுது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆடு பாம்பே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பாடியிருக்கிறாரு ஸோ அதனால் இவருக்கு பேர் வந்து பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த சித்தர் வந்து கடுவழி சித்தர் நம்ம நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படிங்கிற பாடலை எழுதுனது யார் அப்படின்னா கடுவழி சித்தர் இந்த கொஸ்டின் நம்மளுக்கு எதில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா குரூப் டூ எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் என்னது கடுவழி சித்தர் ஸோ அடுத்து வந்து சமய முன்னோடிகள் இதில் வந்து கொஞ்சம் பேரை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது திருநாவுக்கரசர் இவருடைய பேர் வந்து மருள் நீக்கியார் இவர் எழுதின நூல்கள் வந்து தேவாரம் திருக்குறுந்தொகை திருத்தாண்டகம் இவருடைய மற்ற பெயர்கள் சிறப்பு பெயர்கள் என்னதெல்லாம் அப்படின்னா வாசிகர் அப்பர் தாண்டக வேந்தர் தருமசேனர் அப்பர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது அப்பர் அப்படின்னா யாருன்னா திருநாவுக்கரசர் தான் இவர் வந்து எத்தனை திருமுறைகள் பாடியிருக்கிறார் அப்படின்னா நாலு அஞ்சு ஆறாம் திருமுறைகளை வந்து பாடியிருக்கிறாரு அதுக்கப்புறம் முதலாம் மகேந்திரவர்மனை வந்து சமண சமயத்திலேருந்து இவர் வந்து சைவ சமயத்துக்கு மாற்றியிருக்கிறாரு இவர் சொன்ன வாக்கியத்திலே சிறந்தது என்னதுன்னா என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் அடுத்து வந்து திருஞான சம்பந்தர் இவருடைய இயற்பெயர் வந்து ஆளுடை பிள்ளை இவருடைய சிறப்பு பெயர்கள் காளிவல்லல் திராவிட சிசு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இவர் மொத்தம் சைவ சமயக்குறவர்கள் நான்கு பேர் இது கூட நம்மளுக்கு குரூப் எக்ஸாம்பிளில் கேட்டிருந்தாங்க இதில் வந்து முதல் நபர் யார் அப்படின்னா திருநான சம்பந்தர் தான் இவர் வந்து என்ன திருமுறைகள் பாடியிருக்கார் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூன்றாம் திருமுறைகளை வந்து பாடியிருக்கிறாரு இவர் வந்து கோன் பாண்டியனை வந்து சைவ சமயத்துக்கு மாற்றியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பெரிய புராணத்தில் வந்து பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி பெரிய புராணத்தில் பார்த்துருக்கோம் அதில் வந்து யாரை பற்றி நிறைய புகழ்ந்துருப்பாங்க அப்படின்னா திருஞியான சம்பந்தரை பற்றி தான் புகழ்ந்துருப்பாங்க அதில் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படிங்கிறது யாரை குறிக்கிது அப்படின்னா திருஞியான சம்பந்தர் அடுத்து வந்து சுந்தரர் இவருடைய இயற்பெயர் வந்து நம்பியாரோரர் எழுதின பாடல்கள் முப்பத்தி எட்டாயிரம் இவருடைய சிறப்பு பெயர்கள் தம்பிரான் தோழர் வன் தொண்டர் ஆளுடை நம்பி தம்பிரன் அப்படின்னா யாரை குறிக்கும் அப்படின்னா சிவபெருமானை குறிக்கும் ஸோ இவரை வந்து சிவபெருமானினுடைய தோழன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் வந்து ஏழாம் திருமுறை வந்து பாடியிருக்கிறார் இவர் எழுதின நூல் திரு தொண்டத்தொகை சைவ சமயத்திலே வந்து சிறந்த கொள்கை எது அப்படின்னா கொள்ளாமை கொள்கை தான் இவருடைய இவர் கூட தொடர்பில் இருந்த ஆழ்வார் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் அதுக்கப்புறம் காவிரியை வந்து ரெண்டாக பிளந்து அதாவது ரெண்டு கூறாக பிரித்து வழிவிட செய்தது யார் அப்படின்னா இந்த சுந்தரர் தான் அடுத்து வந்து மாணிக்க வாசகர் இவர் பிறந்த ஊர் வந்து திருவாத ஊர் இவர் எழுதின நூல்கள் திருவாசகம் திருக்கோவை திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட இந்த திருவாசகத்தை புகழ்ந்துருக்குறாங்க அழுது அடியடைந்த அன்பர் அதுக்கப்புறம் தென்னவன் பிரம்மராயன் இது எல்லாமே மாணிக்க வாசகருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம் திருவாசகத்தை வந்து ஜியூ போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு இவர் வந்து எட்டாம் திருமுறையை வந்து பாடியிருக்கிறாங்க ஸோ இதுதான் மாணிக்க வாசகரை பத்தின குறிப்புகள் அடுத்து வந்து திருமூலர் இவர் பிறந்த ஊர் திருவாவிடுதுறை அதுக்கப்புறம் இவர் எழுதிய நூல் வந்து திருமந்திரம் திருமந்திரத்தை எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் வேதம் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு சித்தர் நம்ம ஆல்ரெடி சித்தர் பாடல்களில் பார்த்துருக்கோம் இவர் வந்து பத்தாம் திருமுறை வந்து பாடியிருக்கிறாரு யோக நெறி கொள்கையை வந்து இவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது இவர் தான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் அப்படின்னு சொன்னதும் யார் அப்படின்னா இந்த திருமூலர் தான் ஸோ அடுத்து வந்து உரைநடை அதில் வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம் ஆசிரியர்களை பற்றி இப்போ வந்து திருவிக்க திருவிக்க அப்படின்னா என்ன வரும் திருவி கல்யாண சுந்தரனார் அதுக்கப்புறம் ஒரு பிறந்த ஊர் வந்து துல்லம் இது வந்து இப்போ எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா தண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இவர் எழுதினா நூல்கள் வந்து உரிமை வேட்கை பொதுமை வேட்டல் இருளில் ஒளி அதுக்கப்புறம் இவர் வந்து பயணம் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து செலவு அப்படிங்கிற தமிழ் சொல்லை வந்து அறிமுகப்படுத்தி வழக்கத்துக்கு கொண்டு வந்தது தெரிவிக்க தான் தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார் நமக்கு தெரியும் அவர் எழுதின சொற் அவர் அதாவது பேசின சொற்பொழிவுகளுடைய தொகுப்பை வந்து என்ன நூலாக வெளியிட்ருக்காங்க அப்படின்னா தமிழ் தென்றல் அப்படிங்கிற தொகுப்பு நூலாக வெளியிட்டிருக்காங்க மேடை பேச்சுகள் எல்லாத்தையும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேடை தமிழ் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் வந்து வெளியிட்டிருக்குறாங்க அடுத்து வையாபுரி பிள்ளை இவர் பிறந்த இடம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் மனோன்மணியத்தை வந்து ரெண்டாவது முறையாக வந்து விவரக்கிறாரு கம்பர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி நிறைய தொண்டுகள் வந்து ஆற்றியிருக்கிறாரு ராவ் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அதுக்கப்புறம் கம்பன் காவியம் இலக்கிய தீபம் தமிழர் பண்பாடு அகராதி நினைவுகள் இது எல்லாமே வையாபுரி பிள்ளை வந்து எழுதின நூல்கள் ஸோ இது வந்து உரைநடைகளுக்கு கீழே வரக்கூடிய டாபிக்ஸ் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள டாப்பிக்ஸ் வந்து முடிஞ்சிட்டு ஸோ மீதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ஒழுரளவு நம்ம வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் தான் ஸோ உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கக்கூடிய ஒவ்வொருவருத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ